ரெடி ஸ்டார்ட் அவை முன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையை பற்றி விமர்சனம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்மையில் நிதி ஆணை குழுவிடம் கடன் தவணைகளை மாற்றியமைத்து பல தவணையில் கடனை செலுத்துவதற்கு அனுமதி வேண்டுமென்று கோரினோம் சட்டமன்றத்திலும் கட்சி வித்தியாசமின்றி எல்லா கட்சிகளும் ஏகமனதாக அவ்வாறு கூறியிருந்தோம் இதை நிதி குழு பரிந்துரை செய்து மத்திய அரசும் ஏற்றுக்கொண்டது என்பது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன் நமது மாநிலத்தை பொறுத்த வரையில் நாம் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி வாழ்கிறோம் சில வருடங்களாகத்தான் தொழில்துறையிலும் முன்னேறி வர ஆரம்பித்திருக்கிறோம் அனைத்திந்தியாவில் இந்தியாவில் தொழில் துறையில் நமது மாநிலம் மூன்றாவது இடத்தை வகிக்கின்றதென்று சொல்லப்படுகிறது ஆனால் மிக அடிப்படை தொழிலான வேளாண்மையில் எந்தவித குறையும் ஏற்படாமல் கவனித்து கொள்ள வேண்டும் அண்மையில் ஏற்பட்டுள்ள வரும் குறைகளை நமது வேளாண்மை துறையை பாதித்துவிடுமோ என்று பயன்படுகி பயப்படுகிறேன் இப்போது உணவு உற்பத்தியை பொறுத்த வரையில் நாம் உபரி மாநிலமாக ஆகி கொண்டிருக்கிறோம் இப்போது எடுத்திருக்கும் நடவடிக்கை அந்த உபரியை அல்லாமல் ஆக்கிவிடுமோ என்று பயப்படுகிறேன் கடந்த ஆண்டு விவசாயிகளுக்கு உரமும் பூச்சிக்கொல்லி மருந்தும் கிடைக்கவில்லை இந்த நிலைமை நீடித்தால் நம் மாநிலம் இரண்டாண்டுகளில் பற்றாக்குறை மாநிலமாக மாறிவிடுமென்று எச்சரிக்கை விரும்புகிறேன் சிறு காலமாக தொழில்களை தேசியமயமாக்குவதில் இதர மாநில அரசுகளையும் மத்திய அரசையும் விட நமது மாநிலம் முதலில் நிற்கிறது தேசிய மயமாக்குவது நல்லதுதான் ஆனால் அதற்கு வேண்டிய பாதுகாப்புகளை நாம் செய்யவில்லை தேசிய மயமாக்குவதற்கு முன்னால் இருந்ததை விட அதற்குப் பிறகு தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் நன்மை அதிகம் என்று எந்த ஒரு தொழிலையாவது சுட்டிக்காட்ட முடிகிறதா முன்பு இருந்ததை விட இப்போது வேலை நிறுத்தங்கள் இருக்கின்றன பொருள் திருட்டு போவது அதிகமாயிருக்கிறது இந்த மாதிரி குறைகள் ஏற்பட்டிருக்கின்றன இதற்கெல்லாம் பாதுகாப்பு ஏற்பட வேண்டும் என் சிறிய யோசனை ஒன்றை சொல்கிறேன் நாட்டுடைமையாக்கப்பட்ட எந்த தொழிலிலும் தொழிலாளர்களுக்கு நிர்வாகத்தில் பங்கு கொடுத்து அதில் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் வேலை நிறுத்தங்கள் ஏற்படக்கூடாது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் சென்னை பதினஞ்சு அண்ணா உள்ள கணேசன் கூட்டமைப்பிலிருந்து திருச்சி பத்து ஆண்டாள் தெருவிலுள்ள திருக்கோ பார்த்தசாரதிக்கு அன்புடையீர் தங்களுடைய கடிதம் கிடைத்தது தாங்கள் கேட்டிருந்த சாமான்கள் வந்து சேருவதில் ஏற்பட்ட கால தாமதத்திற்காக வருந்துகிறோம் அதேபோல் சாமான்கள் சேதமடைந்துள்ளது குறித்தும் நாங்கள் வருத்த படுகிறோம் நாங்கள் குறித்த காலத்தில் சாமான்களை அனுப்பியும் அவை போக்குவரத்து காரணத்தால் உங்களுக்கு வந்து சேருவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது அதே மாதிரி சரக்கு சேதமடைந்ததும் போக்குவரத்து காரணத்தால்தான் இது எங்களால் தவிர்க்க முடியாததாகிவிட்டது எனினும் நாங்கள் இது பற்றி ரயில்வே நிர்வாகத்தினருடன் தொடர்பு கொண்டுள்ளோம் நாங்கள் எப்பொழுதும் போல தொடர்ந்து நேர்மையான திறமையான சேவை செய்து வருவோம் என்று உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் சேதமடைந்த சரக்குகளை திருப்பி அனுப்பி வைக்க கோருகிறோம் தங்கள் உண்மையோ